வணக்க மக்களே, துரைமுருகன் அவர்கள் இப்ப சமீபத்துல ஒரு மீட்டிங்ல பேசுறப்ப பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறத பத்தி திரும்பவும் சர்ச்சைக்குரிய விதத்துல பேசியிருக்காரு. ஆண்களுக்கு கொடுக்கற பணம் அப்படிங்கறது வந்து அவன் வந்து வீட்டுக்கு கொடுக்க மாட்டான், அவன் சம்பளத்தை அவன் போய் டாஸ்மாக்ல குடிச்சிட்டு வந்துருவான் அப்படின்றத ஒரு அமைச்சரே சொல்றாரு. அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க வந்து இந்த சாராய வியாபாரத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்திட்டு இருக்கீங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல கூட ஏடிஎம் எங்க பார்த்தாலும் இப்ப ஏடிஎம் மேல செய்தோ இல்லையோ பணம் போட்டா வந்து சரக்கு கிடைக்கிற மாதிரி கோயம்பேடுல இப்ப ஒரு இது வச்சிருக்கீங்க. இது ரொம்ப அவசியமான விஷயம். பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது எதுக்கு? அவங்களுக்கு கல்வியில, அவங்களுக்கு ஏழை பெண்களுக்கு, அவங்களுக்கு கல்விக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அவங்க அதை செலவு பண்ணிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த ஏழை பெண்களுக்கு கல்விக்கு 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. அது இவர் என்ன சொல்றாரு, நீங்க செல்போன் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், எவன்ட்ட வேணாலும் அவங்க அம்மா அப்பாக்கு தெரியாம போன்ல பேசிக்கலாம், அவங்க கூட சினிமாவுக்கு போலாம் அப்படிங்கிறீங்க. அப்ப ஒரு கல்லூரியில படிக்கிற பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு இதுதான் நீங்க வந்து ஒரு வயசானவரா அந்த பெண்களுக்கு கொடுக்கற அறிவுரையா நீங்க? அப்ப படிக்க ஏழை பெண்கள் எல்லாம் வந்து அப்படிதான் கேவலமா நடந்துகிட்டு இருக்காங்களா? அப்ப உங்க வீட்டு பெண்களுக்கு இந்த அறிவுரையை நீங்க கொடுப்பீங்களா? அப்ப இல்லாத பொண்ணுங்க அப்படின்னா அவ்வளவு இலக்காரமா இருக்கா? உங்க அம்மாவுக்கு 1000 ரூபாய், உங்களுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்றீங்க. 1000 ரூபாய் வச்சு உங்க குடும்பம் நடத்த முடியுமா? நீங்க எல்லாம் கோடியில சுருட்டிட்டு போவீங்க. ஆனா வந்து இல்லாதவங்க வீட்டுல இருக்கவங்க 1000 ரூபாய் வச்சு குடும்பம் நடத்தணும், புருஷங்காரன் கொண்டு போய் எல்லாத்தையும் டாஸ்மாக்ல கொடுத்துட்டு வந்துருவான். பொம்பளை பிள்ளைக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது அந்த பொண்ணு வந்து மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு அவங்க கூடயாவது போகணும். அப்ப ஒட்டுமொத்தமா உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் வந்து குடும்பம் நாசமா போகணும். அதான் வந்து நீங்க எல்லாம் அமைச்சரா இருந்துட்டு அறிவுரை கொடுத்துட்டு இருக்கீங்க.